ஹை பட் டேஸ் ஹப் யூ டூயிங் ஃபைன். இந்த வீடியோவில் ஜான் மாண்டவில் அப்படின்ற ஒரு ரைட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆல்ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜான் மாண்டவில் மிடில் ஏஜில் வந்த ஒரு கிரேட்டஸ்ட் ட்ராவலர் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். இவர் யுனைடெட் கிங்டமில் உள்ள சென் ஆல்பன்ஸில் 1300 வந்து பிறந்திருக்காரு. இவருடைய பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 14th century. அண்ட் இவருடைய ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா த ட்ராவல்ஸ் ஆஃப் சார் ஜான் மாண்டவில் அப்படின்ற ஒரு மெமோயரை வந்து எழுதியிருக்காரு. இந்த ஒரு ஒர்க் 1357 to 1371 இடையில வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் 1356 or 1357 வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு ஒர்க் எதை பற்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜான் மாண்டவில் வந்து நிறையா அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு ட்ராவலர். ஸோ அதனால் நிறைய பிளேஸஸ்க்கு வந்து வாயேஜ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் இவருடைய வாயேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவர் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு ஒர்க் தான் வந்து என்னென்னா த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவில் அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் இதை வந்து ஃப்ரெஞ்சில் எழுதப்பட்ட ஒரு இயர்லியர் டெக்ஸ்ட் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். 14th century எழுதப்பட்ட ஒரு இயர்லியர் டெக்ஸ்ட், அதுவும் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் தான் வந்து ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணுற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஆத்தர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஈஸ்ட் சைடான எஜிப்துக்கு வந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆத்தர் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எஜிப்தை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஆத்தர் வந்து ஒரு ஹோலி லேண்ட் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஒர்க்கில் ஆத்தர் தன்னைத்தானே ஒரு நைட் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்குடைய இங்கிலீஷ் ப்ரோலாக் வேர்ஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் வந்து அவரை வந்து ஜான் மாண்டவில் அப்படின்ற மாதிரி வந்து நேம் பண்ணதாகவும் ஆஸ் வெல் அஸ் அவருடைய 30 years ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து இங்கிலீஷ் வேர்ஷனில் வந்து ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஒர்க்கை இங்கிலீஷில் யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னா ஜீன் டே போர்காக்னே அப்படின்ற ஒரு பர்சன் 1377 வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஒர்க் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ஒர்க் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஜான் மாண்டவிலுடைய இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து ரொம்பவே வைட் ரேஞ்சாக பாப்புலர் ஆனதுனால நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆத்தர் வந்து அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒவ்வொரு அட்வென்ச்சரஸான ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இந்த ஒரு ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஒர்க்கில் வந்து ஆத்தர் வந்து அவருடைய நேமை மென்ஷன் பண்ணி ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து சென் ஆல்பன்ஸுடைய நைட் அப்படின்ற மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார். அண்ட் இந்த ஒரு ஒர்க்குடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு தான். அண்ட் அதுவும் ஆத்தர் வந்து ஆட்ரிக் ஆஸ் வெல் அஸ் மார்க்கோபோலோவுடைய டைலக்டை வந்து கம்பைல் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. மார்க்கோபோலோ வந்து 14th century வாழ்ந்த ஒரு ரைட்டர் தான். ஸோ அவர் வந்து 1254 to 1324 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ரைட்டர். அண்ட் அவர் வந்து த ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்து ஜான் மாண்டவில் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஆஸ் வெல் அஸ் 14th century 1286 to 1331 வரைக்கும் ஆட்ரிக் ஆஃப் போர்டன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து வாழ்ந்தார். ஸோ அவருமே வந்து ஒரு ட்ராவலர் தான். அண்ட் அவருடைய ஒர்க்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கூட ஜான் மாண்டவில் வந்து இவருடைய த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டவில் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து ஒரு எழுதியிருக்கலாம், ஒரு மெமோயரை வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஃபேமஸான ரைட்டர் ஆர் ட்ராவலர், ஸோ இவர் வந்து நவம்பர் 17, 1371 பெல்ஜியத்தில் உள்ள லீஜ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.